காய்கறி கடையில பார்த்தா கூட்டம், கறி கடையில பார்த்தா கூட்டம், மீன் சந்தையில பார்த்தா கூட்டம், ஏன் உங்களால காய்கறி மீன் இறைச்சி எல்லாம் திங்காம இருக்க முடியாதா? எதுக்கு இப்படி போய் நிக்கிறீங்க? திங்க மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? வேற எதுவுமே தெரியாதா? யோசிக்க மாட்டீங்களா? எதுக்காக லாக்டவுன் போட்டிருக்காங்க, எதுக்காக எல்லாரையும் வீட்டுல இருக்க சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நீங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? எல்லார் வீட்லயும் பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்கல்ல, வாங்கி காய்கறி எல்லாம் அடைச்சு வைக்க வேண்டியதானே? 6 மாசம் கழிச்சு இதே காய்கறி இருக்கும், இதே இறைச்சி இருக்கும், திங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும்ல? நீங்க எல்லாம் நல்லா வெளியோடு சுத்துவீங்க, மாஸ்க் போட மாட்டீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. கொரோனாவை நல்லா மாறி மாறி கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வரைக்கும், ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு. ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்தா மட்டும் உங்களுக்கு உடனே பெட் வேணும், உடனே ஆக்சிஜன் வேணும், உங்களை மட்டும் தனியா கேர் பண்ணதுக்கு ஒரு நர்ஸ் வேணும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து என்ன தெய்வ பிறவிகளா? சாக மாட்டோன்னு சாக வரம் வாங்கியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் குடும்பம் இல்லையா? அவங்களுக்கு நான் கொரோனா இல்லையா? எல்லாரும் கொஞ்சம் மனசாட்சியோட யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நர்ஸும் இந்த நர்சிங் படிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே சத்திய பிரமாணிக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் உயிரை கூட நான் துச்சமா மதிச்சு வேலை பார்ப்பேன். இன்னைக்கு அதைத்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சு. இவ்வளவு பேசுற நீங்க, ஒரு நர்ஸுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா அவ எப்படி பேடு மாத்துவான்னு ஒரு நாளாவது யோசித்தீங்களா? 7 மணிக்கு ஒரு நர்ஸ் டியூட்டிக்குள்ள வந்தானா, அவ எத்தனை ட்ரெஸ் போடுறா தெரியுமா? அவளோட இன்னர்ஸ் போட்டிருப்பா, அதுக்கு மேல அவளோட ட்ரெஸ் போட்டிருப்பா, அதுக்கு மேல ஹாஸ்பிட்டலோட யூனிஃபார்ம் போட்டிருப்பான், அதுக்கு மேல அவங்களோட ஏப்ரான் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல கவுன் போட்டிருப்பாங்க, அதுக்கு போல அவங்களோட கொரோனாவுக்குள்ள ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ப்ரிவென்ஷன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல டிஸ்போசபிள் ஏப்ரான் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கையில 5-6 கிளவுஸ் மாட்டிருப்பாங்க, மூக்க மறைச்சிருப்பாங்க, மேல போட்டிருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் ஷீல்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நர்ஸ் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பேடு மாத்த எப்படி மாத்திருப்பாங்க? என்னைக்காவது நீங்க எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? 7 மணிக்கு டியூட்டிக்குள்ள வரக்கூடிய ஒரு நர்ஸ் வந்து அடுத்த 7 மணி வரை சாப்பிடாம தான் இருப்பாங்க தெரியுமா? அந்த டியூட்டி முடிச்சு வெளியே போறது வரை அந்த நர்ஸ் வந்து பட்டினியா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அவங்களால சாப்பிட முடியாது. எத்தனை நர்சஸ் தெரியுமா அவங்களோட யூரினை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த டியூட்டி முடியாத வரை உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? உள்ள வந்து பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களோட பொண்டாட்டியோ, இல்லைனா உங்களோட மகளோ, உங்களோட மகனோ, இல்ல உங்களோட பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இந்த மாதிரி நர்ஸாவோ, இல்லைனா வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாதான் அந்த வழி தெரியும். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3வது வேவ்ல அழிஞ்சு போயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம், யாருமே இருக்க மாட்டோம். நல்லா யோசித்து பாருங்க, தயவு செஞ்சு வீட்டுல இருங்க, மாஸ்க போடுங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க, வெளியே போகாதீங்க, வீட்டுல இருங்க. நாங்க மனசு அளவுல நொந்து போயிருக்கோம் சரியா? கஷ்டப்பட்டு நார்மலா இருக்கிற ஒரு டைம்ல ஒரு பேஷண்ட பார்த்து அந்த பேஷண்ட் இறந்துட்டாலே அதுல இருந்து நாங்க மீளதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் டைம் எடுக்கும் சரியா? ஐயோ இப்படி பார்த்து இறந்துட்டாங்களேன்னு ஒரு நாளைக்கு இன்னைக்கு 10 டெத் பாக்குறோம். எங்களுக்கும் மனசு இருக்குல்ல, மனசாட்சி இருக்குல்ல, அதுக்கு உணர்ச்சி இருக்குல்ல, அது வலிக்கும்ல, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தயவு செஞ்சு போய் வீட்டுல போயிருங்க. போன வாரம் எங்க கூட டியூட்டியில வேலை பார்த்த நர்ஸ் இந்த வாரம் இல்ல, இறந்துட்டாங்க கொரோனால. மனசளவுலயும் உடல் அளவுலயும் ரொம்ப